வைகுண்ட ஏகாதசியையொட்டி வைணவ தலங்களில் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் இருந்து வரும் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல் சேலம் கோட்டை பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு நடைபெறும் நேரடி காட்சிகளையும் நாம் பார்த்தோம். அங்கிருந்து நமது செய்தியாளர் கோகுல் இணைகிறார். அவரிடம் சிந்துஜாவிடம் நாம் பேசலாம். சிந்துஜா, தற்போது சென்னை திருவல்லிக்கேணியில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பரமபத வாசல் திறந்து இறைவனை கண்டாலே மோட்சம் கிட்டும் அப்படின்னு நம்பப்படுது. அதாவது இந்து சமயத்துல இந்த பிறவாநிலை குறித்து என்னவெல்லாம் சொல்லப்படுகிறது? இந்த வைகுந்த வாசல் பெருமையில திருவல்லிக்கேணி பெருமானுடைய திருக்காட்சிய பாக்குறதே ரொம்ப அழகு. வேதத்தை வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவரர் விழுங்கும் கோவாதில் கணிகை நந்தனார் கழிற்று குவலையத்தோர் தொழுதே ஆதியை அமுதை என்னை ஆளுடை அப்பனை ஒப்புவர் இல்லா மாதர்கள் வாழும் மாதர்கள் வாழும் மாடமாமயிலே திருவல்லிக்கேணி கண்டேனே மாடமாமயிலே திருவல்லிக்கேணி திருவல்லிக்கேணி கண்டேனே. இந்த திருவல்லிக்கேணியில இந்த சொர்க்கவாசல் திறக்கக்கூடியதான காட்சிய பார்க்கணும் பார்க்கணும்னு ஏங்கி இருக்கக்கூடியதான நேரத்துல நம்ம வந்து ரொம்ப ஆச்சரியமான பல பெருமைகளை பார்க்கிறோம். பெருமானுடைய அந்த வைகுந்த வாசல் திறப்புக்கு நம்ம பாக்குறோம் ஒரு ஒரு ஏகாதசியுமே பெருமை வாய்ந்தது அப்படின்னு. ஆனா இந்த வைகுந்த வாசலுக்கு தனித்துவம் நம்மாழ்வாருக்கு மோட்சம் கிடைச்சதுனால. அலிக்கேணி பெருமானுடைய இந்த திருக்காட்சியை நம்ம பார்த்து கொண்டே இருக்கும் சர்வாலங்கார பூஷித்தரா வரக்கூடியதான இந்த காட்சியை. இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது ராப்பத்து திருநாள் பத்தாம் நாள் தீர்த்தவாரி நடக்கும். இதுக்கு அடுத்த நாள் தான் நம்மாழ்வார் மோட்சம். வைகுண்டத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட நம்மாழ்வார அர்ச்சராதி மார்க்கத்துல அழைத்து போகக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த பெரிய வைபவம். வைகுண்டம் போகக்கூடிய ஜீவாத்மா பெறக்கூடிய அந்த சிறப்பினை சாந்தோக்கிய உபனிஷத்துல எப்படி சொல்லியிருக்கோ அந்த முறையில இந்த உற்சவமானது நடக்கும். நம்மாழ்வாரை அர்ச்சக சுவாமிகள் கையில எழுந்தருளை பண்ணி கொண்டு பெருமாள் இடத்துல போவார். நம்மாழ்வார பெருமாளுடைய திருவடியில கொண்டு போய் ரொம்ப அழகா வைப்பார்கள். திருத்துழாயால ஆழ்வார் திருமேனிய மூடி விடுவார்கள். அப்பதான் திருவாய்மொழி சாற்று பாசுரங்கள்லாம் தெரிவிக்கப்படும். அதுக்கப்புறம் திருவாராதனம் நடக்கும். நம்மாழ்வாருக்கு மாலை பரிவட்டம் இங்க உபச்சாரம் எல்லாம் நடக்கும். பின்பு நம்மாழ்வார மறுபடியும் கையில எழுந்துள்ள பண்ணி அவரோட சந்நிதிக்கு எடுத்து செல்வார்கள். இதுக்கப்புறம் இயல்பாக சாற்று முறை ரொம்ப அழகா நடக்கும். இதுக்குதான் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் அப்படின்னு சொல்லி அதோடதான் அது முடியும். இப்படி நம்மளால என்ன பண்ண முடியும் எளிமையான மக்கள் அப்படின்னா எளிமையாக உபவாசம் இருந்து துவாதசி பாரணி இருந்து யார் யாரெல்லாம் பெருமானை சேவிக்கிறார்களோ மது கைட்டவர்கள் வேண்டியது போக வேண்டியதுபடி மதுகைட்டவர்களுக்கு வைகுண்ட பிராப்தம் இப்படி கிடைச்சதோ அப்படி நமக்கும் கிடைக்க வேணும்.
அப்படின்னு வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக திருக்காட்சி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப உன்னதமான திருக்காட்சி, காண கண்கோடி வேண்டும். ரெண்டு பக்கமும் இந்த காட்சியை பார்க்கறதுக்கு ராத்திரி முழுக்க தவமாய் தவமிருந்த பக்தர்கள் கொண்டாடக்கூடியதான இந்த அற்புதமான திருக்காட்சியை திருவல்லிக்கேணி திருக்கோவிலிருந்து கண்டு கழிக்கிறோம். அந்தகன் சிறுவன் அரசர் தும்மரசர்க்கு இளையவன் நான் இழையை சென்று தமக்கு உரிமை செய்யன தரியாது எம் பெருமான் அருள் என்ன சந்தமல் குழலாள் அலக்கண் ஊற்று வர்த்தம் பெண்டிருங்கீதி இழப்ப இந்தீரன் சிறுவன் தேர் முன்னின்றானை திருவல்லிக்கேணி கண்டேனே திருவல்லிக்கேணி கண்டேனே அல்லிக்கேணி கண்டேனே திருவல்லிக்கேணி கண்டேனே ஸ்ரீரங்கத்துல இப்ப நம்ம இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகமே கொண்டாடக்கூடிய ஸ்ரீரங்கத்துல ரொம்ப சீரும் சிறப்புமான பெருமையான அலங்கார பூஷித்தனாக பெருமான் அற்புதமான கொண்டையோட வரக்கூடியதான இந்த காட்சியை பார்க்கிறோம். ரொம்ப ஏகாந்தமான சூழ்நிலையில பக்தர்கள் பெருமானை பார்த்து உன்னை கொண்டு என்னை தந்தேன் அப்படிங்கறது போல ஆழ்வாருடைய வாசகம் போல ஆத்மார்த்தமான பக்திங்கிறது மட்டும்தான் மூலதனமா இருக்கக்கூடியதான நிகழ்வு இந்த வைகுண்ட ஏகாதசி. எவ்வளவு சாரி சாரியா இந்த கூட்டத்தை கூட்ட முடியுமா? இப்படி தானா பக்தர் பெருவெள்ளம் ஒரு கன்று எப்படி ஒரு தாய் பசுகிட்டு ஓடுமோ அப்படி பெருமானிடத்துல பக்தர்கள் ஓடி வரக்கூடியதான நிகழ்வு வைகுண்ட ஏகாதசி. பெருமை திருக்காட்சியை தான் நம்ம நிம்சீட்டின் வாயிலாக அருமையாக நம்முடைய இல்லத்தில் இருந்தபடியே உபவாசம் இருக்கு முடிந்தவர்கள் இருந்தும் முடியாதவர்கள் பெருமானை நெஞ்சிலே சுமந்து கொண்டும் இருக்கக்கூடியதான இந்த திருக்காட்சி பார்க்கிறோம் அனுபவம். இணைப்பிலேயே காத்திருங்க சிந்துஜா.